ഓം ഹ്രീം തത്വരുചാജ പത്മകേ ഭഗ്വരദുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. எட்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை. இன்று நாள் முழுவதுமே திதி துவிதியை தான். நட்சத்திரம் உத்தரட்டாதி. இரவு 10:55 பின்பு ரேவதி. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் பூரம் உத்திரம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படியும் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசி பலன்களை பார்க்கலாம். செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதி உன்னத பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் இது நாள் வரையில் இருந்த எதிர்மறையான கருத்துக்கள் விலகி ஏற்றமான நட்புகளும் மரியாதையான அன்புகளும் பகட்டான பாசங்களும் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் நேர்த்தியான நேசங்கள் மிகுதியாகும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவுகள் அதிகமானால் கூட செலவுகளுக்கு மேலான வருமானங்களும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சரியான நேரத்தில் முறையான முடிவுகளை செயல்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஒய். ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் குடும்பாதிபதி தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு தைரியஸ்தானாதிபதி சந்திர பகவான் சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ஏற்கனவே பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த கடன் தொழிலிருந்து நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் மிகுதியாகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆகா ஓஹோ என்று பேசுவோரிடம் அமைதியாக இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே. விலகிச் சென்றவர்களையும் விரும்பி அரவணைத்துக் கொள்ளக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புத்துணர்வும் பொலிவும் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இன்றைய நாளில் உத்தியோகம் அமையும். கலை சார்ந்த துறையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு குறிப்பாக பாட்டு நடனம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு சன்மானத்தோடு கூடிய வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். திடீர் திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய இன்றைய நாளில் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால லாபங்களை எதிர்பார்ப்பதை விட உடல் க்ஷேமங்களை பாதுகாப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சரஸ்வதி தேவியார். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ. கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிந்தனை முதிர்ச்சியும் சீரான வளர்ச்சியும் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் அதிகமாகும். யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருந்தாங்களோ அவங்க அந்த எதிரிகள் உதிரியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஒரு சில எதிரிகள் மூலமாகவே ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக
நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ள இளம் காலை கன்னியர்களுக்கு திருமணம் உறுதியாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சீராட்டி வளர்த்த தாயை பாராட்டி பேசுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்முக பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HY. நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசைப்பட்ட பொருளும் ஆன்மீக அருளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட புதன் பகவானோடு, அதாவது உப ஜெய லாபஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பூரிப்பு அதிகமாகும், சந்திராஷ்டிரமம் பாதிக்காது, சங்கடங்கள் விலகும், சந்தோஷம் அதிகரிக்கும். சத்ருஸ்தான சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். சத்துருக்கள் மூலமாகவே சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பகைவனின் சூழ்ச்சியை வெல்ல இறைவனின் திருவடியை நாடுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா தேவி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GT. புத்தக உரையில் புதுமையை நேசிக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவும் முறையான உறவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து சந்திர பகவானோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் இது நாள் வரையில் இருந்த எதிர்மறையான கருத்துக்கள் விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். வேலைக்கு அல்லது உத்தியோகத்திற்கு அல்லது தொழிலுக்கு போன கணவர் எப்போ தான் வீட்டுக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏற்றமான சிந்தனைகளும் மாற்றமான அமைதியும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயம் தவிர்த்து பணம் சேர்க்க ஹயக்ரீவர் மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்ம தேவர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JY. துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையும் உறுதியும் வெளிப்படக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் அரசு பதவிகள் தேடி வரும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வும், அரசாங்கத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். அயல்நாட்டு பணிகளை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்தி நாடி வரும். பொதுவாகவே வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கரணம் தப்பினால் மரணம் என்பதை கவனத்தில் கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷர், அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடி மனது ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகளுக்கு மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகள் அமையும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். ஏற்கனவே பூமி சம்பந்தப்பட்ட அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலட்சுமி, அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CN.
உபயோகமான வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யதார்த்த சிந்தனையால் ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல சந்திர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கல்வித்துறையில் உள்ளவர்களும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களும் மகத்தான சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன ஊக்கமும் மனோ வலிமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சந்தேகம் இல்லாத குடும்பத்தில்தான் சந்தோஷம் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யம தர்மராஜா, அதிர்ஷ்டையின் 8 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GM. தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புகழும் செல்வமும் சேரக்கூடிய பூரிப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். நீண்ட நாள் புத்தர பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு இன்றைய நாளில் புத்தர பேறு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனம் படைத்த மனிதர்களை தரம் பிரித்து பழகுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கரத்தாழ்வார், அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. ஆறுதல் உள்ளமும் அரவணைப்பு குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டிய தனமும் விரும்பிய பணமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உங்களுடைய தாராளமான செயல்பாடுகளால் தன வரவை அதிகரிச்சிக்க முடியும். அதே மாதிரி யதார்த்தமான பேச்சுக்களால் ஏராளமான பண வரவையும் பெருக்கிக்க முடியும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு சரியான திட்டமிடுதலும் நட்டமில்லாத நன்மைகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மல்லிப்பூவும் நெல்லிக்கனியும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக்ரீவர், அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DA. வளைந்தும் நெளிந்தும் வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதா ஆசைகளால் மாற்றம் காணக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதச்சந்திர யோகம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். மாணவிகளுக்கு மனோதைரியம் மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகள் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் மிகுதியாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக கல்விக்காகவே ஒரு சில மாணவர்கள் கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யம பயம் போக்கும் சிவமய நாமத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நடராஜ பெருமாள், அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.